வணக்கம். இந்த வாரத்துடைய கடைசி விமர்சனம் மிஸ் ஷெட்டி மிஸ்டர் போலி ஷெட்டி. தெலுங்கு ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் சோஷியல் தெலுங்கு வருஷம் தான் பார்த்தேன். இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு விஷயம் அப்படி கண்ணை உறுதிட்டே இருந்துச்சு. ஏன்னா அனுஷ்காவுக்கு வந்து டிஜிட்டலாக பயங்கரமாக டச்சப் பண்ணியிருந்தாங்க ஃபேஸை, நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த ட்ரெய்லர். அதை பார்க்கும்போது மாநாட்டில் சிம்புக்கு பண்ணியிருந்தாங்களா அந்த பாட்டில் பயங்கரமாக தனியாக தெரியுமா அந்த டச்சப் பண்ணது, அதுதான் ஞாபகம் வச்சு. சரி படத்தில் ஃபைனல் வருஷனில் கரெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி போய் படத்தை பார்த்தேன். ஸோ படத்தில் அந்த டச்சப் மேட்டர் அப்புறம் படம் எப்படி இருந்துச்சு அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிஸ் ஷெட்டி மிஸ்டர் போலி ஷெட்டி, அனுஷ்கா யூகேல ஷெஃபாக இருக்காங்க. அவங்க அம்மாவுடைய ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக அவங்களும் அவங்க அம்மாவும் இந்தியா வராங்க. பட் அந்த ட்ரீட்மெண்ட் பெருசாக பலன் கொடுக்காமல் அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. போகிறதுக்கு முன்னாடி நீ தனியாக இருக்காத, உனக்குன்னு ஒரு துணையை தேடிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு சாகிறாங்க. ஆனால் அனுஷ்காவுக்கு எந்த விதமான சீரியஸான ரிலேஷன்ஷிப்பும் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் நான் குழந்தைய மட்டும் பெற்றுக்கிறேன், அது ஒரு ஸ்பெர்ம் டோனர் போதுன்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நவீன் போலி ஷெட்டி ஒரு ஐடி எம்ப்ளாயி, ஸ்டாண்ட் அப் காமெடி அவருடைய பேஷன். அவருடைய ஒரு ஷோவில் அனுஷ்கா அவரை பார்க்குறாங்க, இவர் கரெக்டான ஆளாக இருப்பாருன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அவரை அப்ரோச் பண்ணுறாங்க, பட் அவங்களோட இன்டென்ஷன் என்னன்னு தெரியாமல் நவீன் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படம். இந்த படத்தில் அனுஷ்காவை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. இந்த சீனில் அவங்களுக்கு டிஜிட்டலாக டச்சப் பண்ணிடுறாங்களா இல்லையா, இந்த சீனில் ஏன்னா கொஞ்சம் மூஞ்சி சின்னதாக இருக்குது, இந்த சீனில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த சீனில் ஜாலை கொஞ்சம் கீழே இருக்கேன்ற மாதிரி படம் ஃபுல்லாக யோசிக்க வச்சுட்டே இருக்காங்க. படம் ஃபுல்லாக ஃபுல் மேக்கப்பில் வர வராங்க, ஒரு லேபர் வார்டிலேருந்து வெளியில் வந்தாலும் அவங்க ஃபுல் மேக்கப்லேயே இருக்காங்க. அந்த மேக்கப் நடுவில் கொஞ்சம் பாஸ் மார்க் வாங்குற அளவுக்கு நடிக்கவும் செஞ்சுருக்காங்க. அந்த நடிப்பை அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொஞ்சம் காப்பாத்துது. பட் இந்த படத்துடைய ஸ்டார் நவீன் போலி ஷெட்டி. படத்தை ஷோல்டர் பண்ணுறதே அவருடைய ப்ரெசன்ஸும் காமிக்கலான பர்ஃபார்மன்ஸும் தான். அவர்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்குங்கிறதுனால அவர் சுமாரான ஜோக் சொன்னால் கூட அது நல்லாவே லேண்ட் ஆகுது. அதே மாதிரி எமோஷனல் சீன்ஸையும் நல்லாவே நடிச்சிருக்காரு. மற்றபடி முரளி சர்மா, துளசி, அபினவ், ஹர்ஷவர்தன், சோனியான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருமே நைஸ். தெலுங்கு சினிமாவுடைய மோஸ்ட் ரிலேபிள் டேடி அப்படின்னு முரளி சர்மா அவார்டு தருவாங்க நினைக்கிறேன். ரொம்ப பிளசண்டான ஃபீல் குட் படம் இது. நீரவ் ஷாவுடைய கிளாசியான சினிமோகிராஃபி அதை என்ஷோர் பண்ணியிருக்கு. ரதனுடைய பாடல்கள், கோபி சுந்தரோடைய பின்னணி இசை ரெண்டும் படத்துடைய அந்த லைட்டான மூட் த்ரூ அவுட் மெயின்டைன் ஆக ஹெல்ப் பண்ணியிருக்கு. தெலுங்குலே தனுஷ் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, பட் படத்தில் அந்த பாட்டு வர சுச்சுவேஷன் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகல. இன்ஃபேக்ட் செகண்ட் ஹாஃப்ல நிறைய மாண்டேஜ் பாடல்கள் வந்த மாதிரி ஒரு ஃபீல், அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். ஒரு நீட்டான அழகான ரொமான்டிக் காமெடி படத்தை பக்காவாக டெலிவர் பண்ணியிருக்காரு மகேஷ் பாபு. அந்த மகேஷ் பாபுல இவர் டேரக்டர் மகேஷ் பாபு. ரெண்டு வெவ்வேறு ஐடியாலஜிஸ் இருக்கிற கேரக்டர்ஸ் ஒன்னா சேரும்போது என்ன ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை லவ் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளை உள்ளே கொண்டு வராமையே இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கன்ஃபியூஷன் மாதிரி இந்த காமெடி ஆஃப் எரர்ஸ்னு சொல்லப்படுற ஹியூமர் மூலமாகவே இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிருக்காரு. அனுஷ்காவோட இன்ட்ரோவில் ஆரம்பமாகி கதை செட்டாக கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் ஒன்ஸ் நவீன் கதைக்குள்ள வந்ததுக்கப்புறம் படம் ஃபுல் ஃபன் மோடில் மாறுது. இந்த ஸ்டாண்டப் காமெடி சீன்ஸ், அனுஷ்காவோட தேடல், இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுற சீன்ஸ், அனுஷ்காவோட இன்டென்ஷன் புரியாமல் நவீன் பேசுகிற வசனங்கள், அவர் வீட்டில் நடக்கிற சில சீன்ஸ்னு தொடர்ந்து நம்மளை லாஃப்டர் மோட்லேயே வச்சிருக்காங்க. வசனங்களில் நல்ல வேர்ட் பிளே இருக்கு, டபுள் மீனிங் ஜோக்ஸ் மாதிரி இருந்தாலுமே கூட அது ரொம்ப கிராஸாக தெரியாமல் ஸ்மார்ட்டாக விட்டியாக தான் ஃபீல் ஆகுது. நிறைய ஜோக்ஸ் நல்லா வெடிச்சு வாய் விட்டு கைத்தட்டி சிரிக்கிற அளவுக்கு தியேட்டரில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸ்பெர்ம் டொனேஷன்ற ஆங்கிள் கதைக்குள்ளே இருந்தாலும் அதை வச்சு சீப்பாக எந்த காமெடியும் பண்ணாமல் எந்த கேரக்டரையும் ஜட்ஜ் பண்ணாமல் ரெண்டு கேரக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மளுக்கு புரிய வச்சதும் நல்லா இருந்தது. ஃபெமிலியரான ராம் காம் ட்ரோப்ஸ், ப்ரெடிக்டபிளான நரேஷன் இந்த படத்துடைய ட்ராபேக்ஸ். அண்ட் அனுஷ்காவுடைய நடிப்பு எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. சொன்ன வேலையை மட்டும் செஞ்சு பேசிக்காக நடிச்சுட்டு போவோன்ற மாதிரி அவங்க நடிச்சிருக்காங்க. அண்ட் நவீனை கம்பேர் பண்ணும்போது அவங்க பெருசாக அந்த கேரக்டர் இன்டர்னலைஸ் பண்ணி நடிக்கலையோன்ற மாதிரி எனக்கு நிறைய இடங்களில் ஃபீல் ஆச்சு. இதனாலேயே படத்தோட ஒரு முக்கியமான மொமெண்ட்ல அவங்க எமோஷனலாக பேசி அப்படி அழுதாலுமே கூட அது பெருசாக எஃபெக்டிவாக இல்லை. டெம்ப்ளேட்டுக்குள்ளதான் கதை இருக்குங்கிறதுனால கேரக்டர்ஸோடைய ஆக்ஷன் சர்ப்ரைசிங்காக இல்லை. நவீன் அவருடைய எமோஷனல் காட்சிகளை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அந்தந்த காட்சியில் ரைட்டிங்கிறது சுமாராக தான் இருக்குது. ஸோ அதுவும் பெருசாக எஃபெக்டிவாக ஃபீல் ஆகலை. முரளி சர்மா கேரக்டருடைய திடீர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாம் சர்ஃபேஸ் லெவலில் மட்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுதுங்கிற மாதிரி இந்த சுமாரான ரைட்டிங் எக்ஸாம்பிளாக இன்னும் சில விஷயங்களையும் சொல்லலாம். மொத்தத்தில் இந்த மிஸ் ஷெட்டி மிஸ்டர் போலி ஷெட்டி ஒரு வெல்மேட் ரொமான்டிக் காமெடி ட்ராமா திரைப்படம். ஆனால் ரொமான்ஸை விட ட்ராமாவோட காமெடி நல்லாவே ஓகே இருக்குது. பட் அதை நான் கம்ப்ளீட்டாக சொல்ல போன ரெண்டு கட்டில் நான் சொன்ன அந்த குறைகள் எல்லாத்தையும் படத்துடைய சாலிடான ஹியூமரும் நவீனும் சரி கட்டுறாங்க. இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கலாமா வேணாமான்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கலான்றது என்னுடைய ரெக்கமெண்டேஷன். படம் இப்போதைக்கு தேட்டரில் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு, சென்னையில் தமிழையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு வருஷனுக்கு சத்யம் தேட்டரில் சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு. படத்துக்கு யூஎஸ் அடியேட் கொடுத்துருக்காங்க. ஸோ படத்துடைய தீம் ஒரு சில இந்த டபுள் மீனிங் காமெடிக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்டிஃபைடு தான். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க.